ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அவங்க நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் என்ன பார்க்க போறோம்னா டிகேஸ் 12க்கு இன்ஸ்டன்ட்டா ஹீரோஸ் பிளஸ் ட்ரூப்ஸ் ரெண்டையுமே அப்கிரேட் பண்ண போறோம். அதை தான் வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் வந்து டிகேஸ் 12க்கு டிஃபென்ஸ் மேக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட லூட் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால என்கிட்ட ஒரு ருயின் ஆஃப் கோல்டு இருந்தது. அதை போட்டு என்னோட ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிட்டு பில்டர் எவ்வளோ பேர் ஃப்ரீயா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு பில்டர் இப்போ கரண்டாக அவைலபிளா இருக்காங்க. வேற ஏதாவது லூட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற ஏதாவது ஆப்ஷன் கிடையாது. நம்மளால முடிஞ்சது ஒரே ஒரு பில்டர் மட்டும் கட்டி விடலாமனு சொல்லி ஒரே ஒரு பில்டர் மட்டும் கேனன் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்கிரேட் பண்ணி வரும். இன்னும் ரெண்டு பில்டர் அவைலபிளாக இருக்காங்க. லூட்னு பற்றி அடுத்து மோட்டர் கட்டுறதுக்கு அவைலபிளாக இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு 60 லட்சம் கொடுத்து மோட்டரையும் அப்கிரேட் பண்ணி விட்டோம். இன்னும் ஒரே ஒரு பில்டர் அவைலபிளாக இருக்காங்க. இந்த பில்டரை வேற என்ன டிஃபென்ஸ் கட்டலாம்னு சொல்லி பார்க்கும்போது லூட் எதுவுமே அவைலபிளாக இல்லை. நம்ம வீக்கெண்ட் டீல்ஸ் போனோம்னா 300 ரைட் மெடல்ஸ் கொடுத்து 25 லட்சம் கோல்டு நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரி 25,000 கோல்டு மெடல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு கேன் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு லூட் இருக்குன்னு சொல்லி கேன் அப்கிரேட் பண்ணி விட்டோம். இப்போ இருக்கிற எல்லா பில்டரும் பிஸியாக இருக்காங்க. 6 பில்டருமே பிஸியாக இருக்கு. அடுத்ததான் நம்மளோட லெபார்ட்டரி, அதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. லெபார்ட்டரியில் என்ன ஃபுல்லான் பார்க்கும்போது நம்ம ஹைபிரிட் ஆர்மி நமக்கு இம்பார்ட்டண்டாக தோணுது. சரி ஓகே, ஹைபிரிட் ஆர்மி என்ன அப்கிரேட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ் அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது. சரி நம்மள்கிட்ட ஹேமர் ஆஃப் ட்ரூப்ஸ் அவைலபிளாக இருந்ததுனால ஹாக்ஸை ஒரு லெவல் பண்ணி முடிச்சிட்டோம். திருப்பி பார்த்தா ஹாக்ஸ் கேட்குறாங்க, நம்மள்கிட்ட ஹேமர் கிடையாது. அதனால் ஒரே ஒரு ஹேமர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சரி அடுத்த லெவல் ஹாக்ஸையும் போட்டுடலாமேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஹேமர் பர்ச்சேஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது ஹாக்ஸ் வந்து லெவல் 8 to லெவல் 9 அதையும் வந்து ஹேமர் வச்சு நல்லா பண்ணுறோம். இன்ஸ்டண்ட்டாக 2 லெவல் வந்து ஹாக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு லெவல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லெவல் இல்லை. 9 லெவலோட டிகேஸ் 12க்கு மேக்ஸ் ஆகுது. அடுத்ததான் ஹைபிரிட் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் நமக்கு தேவை. மைனஸ் இப்போக்கு 4th லெவலில் தான் இருக்காப்பில், 2 லெவல் மைனஸையும் பண்ணணும். லூட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்மளோட லீக் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஒரு 25 லீக் பாயிண்ட்ஸை கொடுத்து 25 லேக்ஸ் எலிக்சரை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மைனர்ஸை லெவல் 4 லேருந்து லெவல் 5க்காக அப்கிரேட் போடுறோம். அப்கிரேட் போட்டு முடிச்சு நம்மள்ட்ட ஒரு புக் ஆஃப் ஹீரோ ஃபைட்டிங் ஒன்று அவைலபிளாக இருக்குது. சரின்னு சொல்லி அந்த புக் ஆஃப் ஃபைட்டிங்கை வச்சு ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட மறுபடியும் எலிக்சர் கிடையாது. அடுத்த லெவலையும் இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணுமே சொல்லிட்டு நம்ம ஜெம் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா ஒரு புக் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று அவைலபிளாக இருக்குது. 1025 ஜெம்ஸ் கொடுத்து அந்த புக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ லூட் இல்லையே அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு ருயின் ஆஃப் எலிக்சர் ஒன்று அவைலபிளாக இருக்குது. சரி நான் அதை போட்டுட்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் லெவல் 5 லேருந்து லெவல் 6 அப்கிரேட் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 6 போட்டு லெவல் 6 அன்லாக் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் ஹைபிரிட் ஆர்மிக்கு தேவையான எல்லா ட்ரூப்ஸும் அன்லாக் பண்ணிட்டோம். எதுக்காக இவ்வளோ வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அடுத்தது நமக்கு கிளான் லீக் வார் ஸ்டார்ட் ஆக போது அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து லெபார்ட்டரி ஃப்ரீயாக இருக்குமே என்ன ட்ரூப்ஸ் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் குயின் யூஸ் பண்ணும்போது அர்ச்சர்ஸ் வரும், ப்ளஸ் கிங் யூஸ் பண்ணும்போது பேர்பன்ஸ் வரும் இல்லை. அதனால் குயினை ஃபஸ்ட், அதுக்காக நம்மளோட அர்ச்சர்ஸ் இருக்குல்ல அதை அப்கிரேட் போட்டு விட்றோம். அப்கிரேட் போட்டு விட்டு வேற ஏதாவது கிளான் லீக் வார்க்கு மிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வருது 2 ஹீரோஸுமே அப்கிரேடில் இருக்குது. என்னென்ன ஹீரோஸ்னால் ஒன்று வந்து கிங்கும் இன்னொன்று வந்து கிராண்ட் வார்டன், ரெண்டுமே அப்கிரேடில் இருக்காங்க. பட் நம்மள்ட்ட இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ப்ளஸ் கூடவே வந்து நம்மள்ட்ட ஒரு ருயின் ஆஃப் டார்க் எலிக்சரும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் டவுன் ஹாலுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ஹேமர் அவைலபிளாக இருக்குது, ஒரு புக் அவைலபிளாக இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட கிராண்ட் வார்டன் கிங் ரெண்டையுமே அன்லாக் பண்ணியாகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளோட கிராண்ட் வார்டன் வந்து 31வது லெவலில் இருக்காப்பில், அவனை 31லேருந்து 32வது லெவலுக்காக ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அன்லாக் பண்ணுறோம். தலைவன் 32வது லெவல் அன்லாக் ஆகிட்டான். இப்போ வந்து கிங்குக்கிட்ட போகிறோம். கிங்குக்கு போகிறதுக்கு நம்மள்ட்ட புக் அவைலபிளாக கிடையாது. நம்ம ஆல்ரெடி குயினை மேக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் நம்மளோட ரைட் மெல்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே ஜெம்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். 500 ஜெம் கேட்பாங்க, 500 ஜெம் கொடுத்து ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கிங் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இப்போது 62வது லெவலில் இருக்கான். 63வது லெவலில் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட புக் இருக்குது, ப்ளஸ் 64வது லெவலில் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஹேமர் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா நான் கிராண்ட் வார்டனை அப்கிரேட் பண்ணுறதா இல்லை கிங்கை அன்லாக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு. சரி நம்ம கிங்கை மேக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 64வது லெவலில் போய் நிற்போம். சரி ஓகே பரவாயில்ல பண்ணிக்கலாம்னு சொல்லி 62லேருந்து 63 புக்கை வச்சு அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எந்த ஹீரோஸை அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா ஹேமர் ஹீரோஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு லெவல் பண்ணலாம். சரி நம்ம கிங்கை பண்ணிடலாமன்னு சொல்லி 63லேருந்து 64வது லெவல் கிங் அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ 64லேருந்து 65 ஒரே ஒரு லெவல் தான் இருக்காப்புல. இதுக்கு என்கிட்ட வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நம்மள்ட்ட ருயின் ஆஃப் டார்க் எலிக்சர் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதை போட்டோம் அப்படின்னா கிங்கை நம்மளால் அடுத்த லெவல் பண்ண முடியும்.
பட் நம்மள்ட்ட அன்லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் இந்த ருயின் ஆஃப் கோல்டை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ரெண்டு மனசாக உறுத்திக்கிட்டு இருக்கு. ஜெம்ஸை வச்சு பார்க்கும்போதும் எதுவும் கிடையாது, ரைட் மனசை வச்சு பார்க்கும்போது எதுவுமே நம்ம கிங்கை அன்லாக் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா கிங்கை இதோட அப்படியே விட்டுற வேண்டியதான். இதுக்கப்புறம் கிளான் லீக் வார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. பட் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெண்டு பில்டர்ஸை அன்லாக் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா. நீங்கள் ரெண்டு பில்டர்ஸையும் அப்கிரேட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மள்கிட்ட இருக்கிற லீக் ஷாப் இருக்குல்ல அங்கே போய்ட்டு 50 லீக் பிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 50 லட்சம் லீக் பிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கேனன் இருக்குல்ல அந்த கேனன் ஒரே ஒரு கேனனை அப்கிரேட் பண்ணி விடுறோம். அப்கிரேட் பண்ணி விட்டு வேறு ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வேறு எதுவுமே அவைலபிளாகவும் இல்லை. பில்டரும் ஒருத்தன் அவைலபிளாக இருக்கான். எதுக்காகலாம் இன்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ப்ளஸ் லெபார்ட்டரியும் பொருட்டோம், இன்ஸ்டண்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா 3 பில்டரு இன்ஸ்டண்ட்டாக கட்ட விட்டோம். கட்ட விட்டதுக்கப்புறம் 2 பில்டர் அன்லாக் பண்ணி ஹீரோஸ் அன்லாக் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டண்ட்டாக. ப்ளஸ் லெபார்ட்டரி நம்ம 2 ட்ரூப்ஸ் 4 லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.